ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சத்தான சுவையான ராகி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதை எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப் வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி வந்து நான் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணியை தான் ஆட் பண்ண வேண்டாம். இப்போவே வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே ஊற்றிடாதீங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் ஆல்ரெடி அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே கிடைக்கும் நம்மளுக்கு பக்கோடா. போதும், இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு, பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா வேகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இதை கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்போ நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்க, நம்மளோட பக்கோடா நல்ல வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் வியூஸ், நம்மளோட கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.